வினவர் த எக்ஸாம் ரிசல்ட் அவுட் நம்ம மொதல் பண்ற விஷயம். நம்மளோட மார்க்கை பார்ப்போம். ரெண்டாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கை பார்ப்போம். மூணாவது நம்மளோட அதிகமாக படிக்கிறவனோட மார்க்கை பார்ப்போம். அப்புறம் கம்மியாக படிக்கிறவனோட மார்க்கை பார்ப்போம். தென் ஃபைனலி வி ஸ்டார்ட் கம்பேரிங் அவர் செல்ஃப். ஸோ படிக்கும்போது மார்க்கு, படித்து முடித்து வெளியில் வந்ததும் வேலை, அப்புறம் எவ்வளோ சம்பளம், அப்புறம் சொந்த காரு, சொந்த வீடு, இப்படி நம்ம லைஃப் லாங் கான்ஸ்டண்ட்டாக மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஏன் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது, செல்ஃப் கிராட்டிடியூடோடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது இருக்கும். முதல் விஷயம், நம்ம ஏன் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த உலகத்தில், இந்த ஜென்ரேஷனில் முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை. முன்னாடி நம்மளை ஊரை தாண்டி வெளியூரில் ஒருத்தர் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்குள்ளே தான் நம்மளை கம்பேர் பண்ணிப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம வெளிநாட்டில், வெளியில் ஊரில் இருக்கிற எல்லாரு கூட நம்மளை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதனால் நமக்கு க்ரோத் இருந்துச்சுன்னா ஓகே, ஆனால் க்ரோத் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது, அது நெகட்டிவாக தான் அஃபெக்ட் ஆகுது. உதாரணத்துக்கு, யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற 99% கிரியேட்டர்ஸ் தோற்று போகிறது காரணம் அவங்களோட கம்பாரிசன் தான். தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் 2 வீடியோ போடுவாங்க, அப்புறமா அவங்க சேனலை மற்ற சேனல் கூட கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன், எனக்கு கூட இதே நிலமையில நான் இருந்தேன், ஆனால் அப்போ தான் எனக்கு தோணுச்சு இதனால் க்ரோத் இல்லை, நம்ம மற்றவங்க கூட கம்பேர் பண்ணதுனால நம்மளோட எஃபிஷியன்சி தான் குறையுது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் நிறைய கிரியேட்டர்ஸ் அவங்க கான்ஸ்டண்ட்டாக மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதுனாலேயே அவங்க சேனலை எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ண முடியறதில்ல, கிவ் அப் பண்ணிடுறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், அது எப்படி கம்பேரிசன் நெகட்டிவ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு. இங்கே நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் பல்வேறு விதமான ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ரேடியோ ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ரேடியோவில் நிறைய சேனலை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஏரில் நிறைய சேனல் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளோட ரேடியோவில் நம்ம சூரியன் எஃப்எம் வச்சோம் அப்படின்னா சூரியன் எஃப்எம் கிடைக்கும். அதே நேரம் இன்னொரு ஸ்டேஷன் இன்னொரு சேனலை வச்சோம் அப்படின்னா இன்னொரு சேனல் கிடைக்கும். ஸோ இந்த காலத்தில் தான் எல்லாமே இருக்குது. அந்த ரேடியோவில் நம்ம என்ன ஃப்ரீக்குவன்சி வைக்கிறோமோ அந்த ஃப்ரீக்குவன்சி சேனலை தான் அதை அட்ராக்ட் பண்ணும், ரிசீவ் பண்ணும். அதே மாதிரி தான் லைஃபும். இந்த லைஃப்பை பொறுத்தவரை நம்மளை சுற்றி என் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது. லைஃப்பை சுற்றி சந்தோஷம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, ஒரு ஆச்சரியமான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, ரொம்ப அற்புதமான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, அதே நேரம் ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. ஸோ இதில் நம்ம எதை அட்ராக்ட் பண்ணுறோங்கிறது நம்ம மனசில் நம்ம என்னதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதை பொறுத்தது தான். எப்படி அந்த ரேடியோ தான் இருக்கிற ஃப்ரீக்குவன்சியில் சேனலை சூஸ் பண்ணுதோ, அதே மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நெகட்டிவான விஷயங்களை வைக்க வைக்க அந்த நெகட்டிவான விஷயங்களை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதனால உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ என்றைக்குமே மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா இது இன்ஃபைனைட்டான ஒரு ப்ராசஸ். என்றைக்குமே ஒன் திங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் அதர். நீங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை விட இன்னும் நல்லா இருக்கிறவன் எவனாவது இருப்பான். நீங்கள் இன்றைக்கி ஒரு உயர்வான நிலைமையில் இருக்கீங்கன்னா அதை விட உயர்வான நிலைமையில் இன்னொருத்தர் இருப்பான். ஸோ இந்த கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ இங்கே கம்பேர் பண்ணி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு பொண்ணோ ஒரு பையனோ சந்தோஷமாக இருக்கிறானு கேட்டால் கிடையாது. ஆனால் அதே நேரம் தான் இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் முன்னேறியிருக்கேன் அப்படின்னு ஆவரேஜாக படிக்கிற ஒரு பையன் சந்தோஷமாக இருப்பான். ஸோ என்றைக்குமே உங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. எப்படி கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது, செல்ஃப் கிராட்டிடியூட். நம்ம இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கிறோம் அப்படின்னா அதை நினச்சி சந்தோஷப்படணும். உங்கள் மனசில் இன்றைக்கி நான் காலையில் எழும்புறேன், கண் முழிக்கிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், படிக்கிறேன், எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, இவ்வளோ தூரம் நல்ல வேலைக்கு போயிட்டேன், நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு நல்ல பார்ட்னர் இருக்கிறாங்க, இப்படி நிறைய விஷயங்களை நினச்சி சந்தோஷப்படுங்க. இப்படி உங்களோட நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணும்போது உங்கள் மனசில் என்ன இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்போ நீங்கள் எதை அட்ராக்ட் பண்ணுவீங்க, சந்தோஷத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஜெயிக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, மனசில் நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி, ட்ரை டு பி கிராட்டிடியூட். ஸோ காலையில் எழும்புங்க, ஒரு பேப்பர் எடுங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த நிலமையில் இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன விஷயத்த சாதிச்சிங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயம் கிடைச்சது பெருமையாக இருக்குது அப்படின்னு உங்களை பற்றி ஒரு 10 எழுதுங்க. அந்த 10 நல்லா சத்தமாக உங்கள் காதில் கேட்குற அளவுக்கு வாசிங்க. அந்த நாள் எப்படி இருக்குங்கிறத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஏன்னா அந்த நாள் கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி நிறைஞ்சதாக இருக்கும், இல்லை அட்லீஸ்ட் அந்த மார்னிங் 1st ஆகாது பாசிட்டிவிட்டி நிறைஞ்சதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது ஒருத்தங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் வீடியோ. டடா, பை பாய்.